ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத்தோட அப்டேட் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். குவைத் நகராட்சி அதிகாரிகள் வந்து ஜூன் 1 to June 3 வரைக்கும் நடத்தின சோதனையில் அங்கங்கே கைவிடப்பட்ட வாகனங்கள்லாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட 950 வாகனங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க குவைத் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம குவைத்து போனதுக்கப்புறம் எப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம மெடிக்கல் டெஸ்ட் அங்கே எடுத்தாகணும், வெளிநாட்டவர்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டு, ஓகேங்களா, மருத்துவ பரிசோதனை எடுத்தாக்கணும். ஸோ இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க போகிற இடத்துலலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். அது இல்லாமல் பயங்கர கூட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, காலதாமதமாகுதுல, இதெல்லாம் வந்து குறைக்கிற வகையில் கூடிய சீக்கிரமே குவைத்து போகிறவங்களுக்கு அவங்கவுங்க சொந்த நாட்டில் மெடிக்கல் டெஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறமா குவைத்து போகிறதுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொழிலாளர் தேர்வு மையங்களில் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது அவங்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்காகவும், இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு சட்டம் கூடிய விரைவில் குவைத்தில் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரலை, வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குவைத்தோட உள்ளூர் நாளிதழ்களில் இந்த செய்தி வெளியாகிருக்கு. ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும், நம்ம போய் அங்கே கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே இல்லாமல் நீட்டாக நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை. குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.